ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ். எந்த ஒரு கிரைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்புட் அவுட்புட்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடத்தல் வழக்கு எடுத்துப்போம். ஒரு குழந்தையோ பெண்ணையோ கடத்திட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இன்புட். ஃபைனலாக அவுட்புட் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த பெண்கிட்ட தவறாக நடக்கிறானா இல்லை கொலை பண்ணுறானா என்னங்கிறது அவுட்புட். பட் இடைப்பட்ட இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி பிளான் பண்ணி அவங்கள கடத்திட்டு போகிறோம், கடத்திட்டு போனதுக்கப்புறம் அவங்கள எங்கே அடைச்சி வச்சுருக்கான், அப்படி அடைச்சி வச்சுட்டு இருக்கும்போது அந்த விக்டீமை என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறதான் இடைப்பட்ட இந்த ப்ராசஸ். எல்லா கிரைமுக்கும் இன்புட் அவுட்புட் ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தால் கூட இடைப்பட்ட இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கொலை பண்ணுறான் ஒரு தொடர் கொலையாளி இருக்கான்னு வச்சுப்போம். ஒவ்வொருத்தவங்களும் கொலை பண்ணுற பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க சூஸ் பண்ணுற விக்டிமோட பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இடைப்பட்ட இந்த ப்ராசஸ் தான் ஒவ்வொரு கிரைமுக்கும் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த கிரைம் கேஸ் நான் ரீசெண்டாக சொன்ன இன்னொரு கேஸோட சாயலில் இருந்தால் கூட இந்த கிரைமை ஏன் நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்பட்டேன்னா, இதிலிருந்து நம்ம பெற்றவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். ஸோ பேரண்ட், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸாக பாருங்கள். இதிலிருந்து நம்ம குழந்தைகளை நாளைக்கு காப்பாற்றுறதுக்காக நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இப்படியெல்லாம் கூடவா கிரிமினல்ஸ் திங்க் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குறேன். 1989 வருஷம் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன நம்ம கேஸை பார்க்க போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் டைம் 2 செகண்ட் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் எனக்காக ஒரு சின்ன ஃபேவர் பண்ணுங்கள். ஜென்ரலாக எந்த ஒரு வீடியோவிலும் சரி, லைக் அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ எங்கேஜ் ஆகி நிறைய ஆடியன்ஸை போய் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு சின்ன ரேட்டிங் மாதிரி என்னோடய வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 ஸ்டார் போட்டீங்க அப்படின்னா ஓகே, வீடியோ சூப்பராக நடத்தும். 4 ஸ்டார்னா ஓகே, அதே மாதிரி 3 ஸ்டார்னா கொஞ்சம் சுமாராக இருக்குது, 2 ஸ்டார்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம், 1 ஸ்டார்னா வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன ரேட்டிங் உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட்டாக போட்டிங்க அப்படின்னா, இன்கேஸ் இந்த வீடியோ ஒரு 8000 பீப்புள் பார்க்குறீங்கன்னா, எனக்கு ஒரு 2000-3000 பீப்புள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, மேபி இந்த வீடியோ வைடர் ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேன் யூ டூ த ஃபேவர் ஃபார் மீ? 1978 வருஷம், யூஎஸில் இருக்க ஆர்கான்சாவில் மார்கரெட் அண்டு மார்க் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு ஆமி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த ஆமிக்கு சார்லஸ் அப்படிங்கிற ஒரு மூத்த சகோதரர் இருக்கார். ஸோ ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு வரவிட்டு இந்த குடும்பமே மொத்தமாக ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. இந்த ஆமிங்கிற குழந்தைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுட்டித்தனமாக துருதுருன்னு இருக்கிற குழந்தை. அந்த கம்யூனிட்டிலையும் சரி, இந்த ஆமி படிக்கிற ஸ்கூல்லையும் சரி, இவங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ இந்த ஆமி இப்படியே வளர்ந்து வர்றாங்க. 1989 வருஷம், இந்த ஆமிக்கு 10 வயசு ஆகுது, அவங்க சார்லஸுக்கு 15 வயசு ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ இவங்களோட அம்மா அப்பா மார்கரெட் அண்டு மார்க் அப்படிங்கிற அந்த தம்பதிகள் ரெண்டு பேருமே வேலை பார்க்குறதுனால சாயங்காலம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் வருவாங்க. பட் இந்த குழந்தைகள் ரெண்டு பேருமே ஸ்கூல் முடிச்சு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருவாங்க. இவங்க என்னதான் ஒரு 10-15 வயசு சின்ன பசங்களா இருந்தா கூட அவங்கள சுதந்திரமா இண்டிபெண்டன்ட்டா வளர்த்துக்கிறதுனால, இன்கேஸ் அவங்க அம்மா அப்பா லேட்டா வந்தா கூட, இவங்க மதியம் 2:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்தா கூட, ரெண்டு பேருமே அவங்கள இண்டிவிஜுவலா மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு அவ்வளவு மெச்சூர்டா வளர்த்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சா கூட அந்த சார்லஸ் அப்படிங்கிற பெரிய பையனுக்கு வந்து கிளாஸ் மதியம் 3:30 மணிக்கு தான் முடியும். பட் இந்த ஆமி கொஞ்சம் சின்ன கிளாஸ் படிக்கிறதுனால இவங்களுக்கு 2:30 மணிக்கு முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆமி வீட்டுக்கு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க சகோதரர் வருவார், இதுக்கப்புறம் பல மணி நேரம் கழிச்சு தான் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலை முடிச்சு வீட்டுக்கு வருவாங்க. ஸ்கூலுக்கும் இவங்க வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் ஜஸ்ட் 1-2 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, ஸ்கூல் பஸ்ஸில் போகிறது கிடையாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆமிக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிஞ்சதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சைக்கிளில் வந்துட்டு கரெக்டாக 2:30 வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க சகோதரர் சைக்கிளில் 3:30 வீட்டுக்கு வருவார். ஸோ இப்படி தான் வழக்கமாக இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர ப்ராசஸ் எல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கும்போது, 1989 வருஷம் அக்டோபர் 27 ஆமி தன்னோட அம்மா மார்கரெட் கிட்ட காலைல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் எங்க ஸ்கூல்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, ஸோ நான் வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க அம்மாவும் சொல்றாங்க, சரி ஓகே பார்த்து வந்துரு, 4:30 கண்டிப்பாக வந்துடணுங்கிற மாதிரி சொல்லி தான் மார்கரெட் இந்த அம்மியை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ ஆமிக்கு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க. பட் அவங்க சகோதரர் 3:30 வீட்டுக்கு வந்துறாரு. பட் வீட்டுக்கு வந்து பார்த்தவர் வீட்டில் தன்னோட சகோதரி இல்லைன்னு சொல்ல விட்டு கொஞ்சம் குழப்பமாகி தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றுமே ஒரி பண்ணிக்காத, உன்னோட தங்கைக்கு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால லேட்டாக வரேன்னு என்கிட்ட சொன்னால்
4:30 தான் வருவா, நீ அவளை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கு சரி ஓகே, தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான்ட்டு சார்லஸும் அதை பற்றி கண்டுக்கல. 4:30 5:30 6:30 7:30 ஆகுது. அப்போ தான் இந்த மார்க்ரெட் அண்டு மார்க் ரெண்டு பேருமே வேலை விட்டு வரும்போது வீட்டில் அப்போ வரைக்கும் ஆமி வரலை அப்படின்னு சொல்ல விட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது, ஸ்கூலில் இவ்வளோ நேரமாக ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே எங்கள் ஸ்கூலில் நடக்கலைன்னு சொல்ல விட்டு இப்போ மார்க்ரெட்டுக்கு பயங்கர குழப்பமாயிடுச்சு. பிகாஸ் மார்க்ரெட் அண்ட் ஆமி ரெண்டு பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸாக இருப்பாங்க. ஒரு அம்மா பொண்ணு உறவை தாண்டி அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. தன்னோட 10 வயசு பொண்ணு எதுக்காக தாங்கிட்ட போய் சொல்லலாம், அப்படி போய் சொல்லிட்டு இந்த பெண் எங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுது. இது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட பொண்ணுக்கு ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அந்த குடும்பத்தையே ஆள்கொள்ள ஆரம்பிக்குது. வெகு நேரம் ஆகியும் ஆமி வீட்டுக்கு வரலன்னு சொல்ல விட்டு அவங்க அம்மா அப்பா தன்னோட பொண்ணு மிஸ் ஆகிட்டான்னு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு நாள் வழக்கம் போல் ஆமி ஸ்கூலுக்கு போயிட்டு 2:30 வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை எடுத்தவொன்னே இதுவரைக்கும் ஆமிக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அந்த ஃபோனில் பேசியிருக்காரு. ஹலோ ஆமி, ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ ஆமி கேட்குறாங்க, நீங்கள் யார் அங்கிள், எனக்கு யாருன்னே தெரியலன்னு சொல்லும்போது, நான் இந்த மாதிரி உங்கள் அம்மா கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேங்கிற மாதிரி அந்த நபர் சொல்கிறாரு. உடனே ஆமிக்கு பயங்கர எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. என்ன அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸராக ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லையே, எங்கள் அம்மா சொல்லலையேன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டாங்க, ஸோ அதனால் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற முறையில் உங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு பெஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் உங்கள் அம்மாவோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கணும்னு எனக்கு தெரியல, ஸோ நீ என் கூட வந்து உங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஃப்டை செலக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஆமிக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிடுச்சு. பிகாஸ் பல முறை அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார் கூடயும் பேசக்கூடாது, யார் கூடயும் போகக்கூடாது, அவங்க என்ன சாப்பிட கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு பல இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அம்மா சொல்லியிருந்தா கூட, தன்னோட அம்மாக்காக ஒரு அங்கிள் கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறாரு, தன்னோட அம்மா மேலே இருக்கிற பாசம் லவ் அன்பு அதனால் தன்னோட அம்மாவுக்கு ஒரு நல்ல கிஃப்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் முகம் தெரியாத அந்த 3வது நபருக்கு ஆமி என்ன ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, சரி அங்கிள் நான் வர்றேன், நீங்கள் 8:30 எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஃப்டை செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட ஆமி கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நபர் கூட ஷாப்பிங் போகணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் தன்னோட அம்மா கிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்காங்க, ஸ்கூலில் தனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ ஆமியோட பிளான் என்ன அப்படின்னா, 2:30 ஸ்கூல் முடியும், ஸோ 2:30 4:30 இந்த பர்ச்சேஸை முடிச்சுட்டு 4:30 வீட்டுக்கு வந்துட்டா எந்த சந்தேகமும் வராது, தன்னோட அம்மாவையும் சர்ப்ரைஸாக சந்தோஷப்படுத்திடலாம், ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு கரெக்டாக 2:30 அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வராமல் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறாங்க. அந்த ஷாப்பிங் மாலுக்கு தான் அந்த நபர் வந்து இவங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஷாப்பிங் மாலுக்கு வாசலில் போனவனை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு அந்த ஷாப்பிங் மால் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முகம் தெரியாத அந்த நபர் கூட போய் தன்னோட அம்மாவுக்கு ஒரு கிஃப்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆமி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக 3:30 ஒரு நபர் வர்றாரு. அந்த நபர் ஆமி கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திட்டு சிறிது நேரம் பேசிட்டு இருக்காரு. இதை அந்த மாலில் இருந்த நிறைய பேர் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes பேசியிருப்பாங்க. அந்த நபர் ஆமி கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியல, பட் ஆமி அவர் கூட காரில் கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஆமி இந்த நபர் கூட ஒரு காரில் ஏறி போனதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பட் இதுதான் ஆமியை எல்லோரும் உயிரோட பார்த்த கடைசி தருணம். போலீஸ் இந்த ஆமியை வலைவீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஆமி கூட க்ளோஸாக படிக்கிற இன்னொரு பெண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி நான் உங்கள் அம்மா கூட வேலை பார்க்குறேன், உங்கள் அம்மாவுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், என்ன வாங்கி கொடுக்கணும்னு தெரியல, என் கூட வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வரவிட்டு அந்த பெண்ணுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. பிகாஸ் ஆமி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி நான் கிஃப்ட்டு வாங்குறதுக்காக இன்னொரு நபர் கூட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவலை இந்த பெண் போய் போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. ப்ளஸ் நிறைய பேர் ஆமியை முகம் தெரியாத ஒரு நபர் கூட அந்த ஷாப்பிங் மாலில் பார்த்ததுன்னு சொல்கிறதுனால இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் லிங்க் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, முகம் தெரியாத ஒரு நபர் அவங்க அம்மாவுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு கூட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இந்த குழந்தையை ஷாப்பிங் மாலுக்கு வர சொல்லி கடத்திட்டு போயிருக்கலாங்கிறத போலீஸ் உறுதிப்படுத்துகிறாங்க. ஒரு குழந்தை மட்டுமல்ல, அந்த நபர் பல குழந்தைகளை இதே பேட்டர்னில் கடத்த முயற்சி பண்ணதையும் போலீஸ்
போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த கேஸோட விசாரணையை போலீஸ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, கடைசியாக ஷாப்பிங் மாலில் ஆமி யார் கூட போனாங்களோ, அந்த நபரை யாரெல்லாம் நேராக பார்த்தாங்களோ, அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அந்த நபர் பார்க்க எப்படி இருப்பார் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனை வாங்குறாங்க. மொத்தம் மூணு பேர் அவரை கொஞ்சம் டீட்டெயிலாக க்ளோஸாக பார்த்துருக்காங்க. பட் இதில் போலீஸுக்கு ஒரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மூணு பேருமே சொல்கிற தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நபர் ஹைட்டாக இருந்தாருங்கிறாங்க. ஒருத்தர் மீடியமானு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நபருக்கு 40 வயசு இருக்கலாங்கிறாங்க. இன்னொருத்தர் 25 வயசு இருக்கலாங்கிறாங்க. ஒரு நபர் என்ன சொல்கிறாரு, அந்த நபரோட முடி ஃபுல்லாக நல்லா ப்ரௌனிஷாக இருக்குங்கிறாங்க. இன்னொருத்தர் அந்த நபரோட முடி ஃபுல்லாக கருப்பாக இருக்குங்கிறாங்க. பட் மூணு பேரும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நபர் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி போட்டிருந்தாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்படி மூணு பேர் பலவித தகவல் சொன்னதுனால, இப்போ அந்த கம்பாசிட் ஸ்கெட்ச் வரைகிற ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா, ரெண்டு விதமான டிராயிங் வரைகிறாரு. ஆமியை கடத்திட்டு போன அந்த கடத்தல்காரன் மேபி இப்படி இருக்கலாம், அப்படி இல்லைனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு டிராயிங் வரைஞ்சி போலீஸ் கிட்ட கொடுக்குறாரு. போலீஸ் அதை டிவி நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்றாங்க. இந்த நபரை பத்தி யாராவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க, ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட இந்த கம்பாசிட் ஸ்கெட்ச் மூலமா போலீஸுக்கு எந்தவித தகவலும் கிடைக்கல. ஒரு கடத்தல்காரன் இவ்வளவு கிளவரா பிளான் பண்ணி ஒரு குழந்தையை கடத்திட்டு போறது எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அந்த கடத்தல்காரனோட ஸ்மார்ட்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் அவனோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த குழந்தையை வீட்ல இருந்து வெளியில வர வைக்கணும். உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், உனக்கு இது வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னா அந்த குழந்தை வராது. பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு. ஸோ அவனோட ஃபஸ்ட் கிளவரான டாக்டிக்ஸ் பாருங்கள், உங்கள் அம்மாவுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு, உங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும், நீ வர முடியுமான்னு கேட்குறான். ஸோ இந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவை பிடிக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ இது அவனோட ஃபஸ்ட் ஸ்மார்ட் மூவ். செகண்ட் என்ன அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி எனக்கு அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத வீட்டில் யாருக்கிட்டையும் அந்த குழந்தை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் அம்மாவுக்கு நம்ம சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படிங்கிற செகண்ட் டாக்டிக்ஸை பயன்படுத்தி அந்த குழந்தை இதை பற்றி யாருக்கிட்டையும் வீட்டில் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறத அவ்வளவு கிளவராக மூவ் பண்ணதுனால இந்த குழந்தையை கடத்திட்டு போன அந்த கடத்தல்காரன் ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இப்போ சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலரோட ஹெல்ப்பை நாடி போகிறாங்க. இந்த கடத்தல்காரரோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்த அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இவன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இருந்தால் கூட அது ஒரு கரடுமுரடான உறவாக தான் இருக்கும். மேலும் இவன் எப்போவுமே தனிமையை விரும்புகிற ஒரு நபராக இருக்கலாம். மேலும் இந்த நபர் எப்போவுமே கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு நபராக இருக்கலாம். எந்த டிசிஷனையும் சடனாக எடுக்கிற ஒரு நபராக இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு வெக்கேஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணுவோம். பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வரனா, ஓகே 1 மணிக்கு நம்ம இந்த ஊருக்கு போகிறோன்ட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி எந்த பிளானிங்கும் இல்லாமல் சடனாக டிசிஷன் எடுக்கிற ஒரு நபராக இவை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விதமான கேரக்டரிஸ்டிக் எல்லாம் சொன்னால் கூட, ஐ விட்னஸ் இருந்தால் கூட, கம்பாசிட் ஸ்கெட்ச் இருந்தால் கூட, இந்த ஆமியை கடத்திட்டு போன அந்த கடத்தல்காரனை யாருன்னு தெரியல. ஈவன் ஆமியை கூட போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. ஆமியோட வழக்கில் எந்த ஒரு ப்ராக்ரெஸும் இல்லை அப்படிங்கிறதுனால போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட இந்த ஆமியை கண்டுபிடிக்க முடியல. பட் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கேஸ் கண்டிப்பாக ஒரு கோல்டு கேஸாக மாறிடக்கூடாது. பிகாஸ் இந்த நபர் கண்டிப்பாக ஆமியோட இதை ஸ்டாப் பண்ண மாட்டான், நிறைய குழந்தைகளை கடத்திட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால போலீஸ் ஆமியை தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவங்க காணாமல் போய் 5 மாதம் கழித்து இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. பிப்ரவரி 8 1980 ஆமியோட வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஹைவே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டெசர்டட் ஏரியாவில் இந்த ஆமியோட இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இறந்த உடலை கைப்பற்றி பார்க்கும்போது அவங்க உடம்புல பல இடத்துல கத்தியால் குத்தின காயங்கள் இருக்குது. எஸ்பெஷலி அந்த குழந்தையோட கழுத்தில் 2 பக்கமும் கத்தியால் குத்துனதுனால தான் ஆமியோட மரணம் நிகழ்ந்திருக்கு. மேலும் அவங்க உடம்பில் பல பொருட்கள் காணாமல் போயிருக்கு. அதாவது அவங்க கடைசியாக போட்டிருந்த ஷூஸ், அவங்க கையில் போட்டிருந்த ரிங், அவங்க ஹேர் பேண்ட் அப்படின்னு அவங்க உடம்புலேருந்து பல பொருட்களை இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் நினைவு சின்னமாக எடுத்துகிட்டு போயிருக்கான். இதை எல்லாத்தையும் தாண்டி ஆமியோட உள்ளாடையில் சில இரத்த கரைகள் இருக்கிறதுனால மேபி இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஆமி கிட்ட தவறாக நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இதில் ரியலி அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஆமி எப்போ கடத்தப்பட்டாங்களோ அன்னைக்கு கடத்தப்பட்ட ஜஸ்ட் 1 ஹவர்க்குள்ளேயே அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் 4-5 மாதமாக அவங்களோட உடல் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருந்ததுனால நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் அதில் அழிஞ்சு போயிருக்கு. நம்ம எவ்வளோ கேஸில் பார்த்துருக்கோம், வெயிலையும் மழையிலையும் இந்த மாதிரி ஒரு உடலோ இல்லை ஒரு பொருளோ இருந்தால் அதில் இருக்கிற டிஎன்ஏவில் ஃபிங்கர் பிரிண்டோ
இல்லை ஹேர் சாம்பிளோ நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் அழிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் பல ஃபாரன்சிக் தடயங்களை இவ்வளோ நாள் இந்த உடல் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆனதுனால போலீஸால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. பட் அப்படி இருந்தால் கூட ஆமி உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 10 அடி தொலைவில் ஒரு பெட்ஷீட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கர்டைன்ஸ் இருக்குது. மேபி இதை வச்சு தான் அந்த கொலைகாரன் ஆமியை சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பெட்ஷீட் இந்த கர்டைன்ஸ் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா ஆமியை கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆமியை தவிர கொலைகாரனோட எந்த டிஎன்ஏவும் இந்த கிரைம் சீனில் கிடைக்கல. பட் ஆமியோட உடம்புல ஒரு 2-3 ஹேர் சாம்பிள் கிடைக்குது. பட் அந்த ஹேர் சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஆமிக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிறதுனால அது கொலைகாரனுக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஹேர் சாம்பிள் இருந்தால் டிஎன்ஏ எடுக்க முடியுமே, இதை வச்சு ஏன் கொலைகாரனோட டிஎன்ஏவை எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படின்னா ஹேரில் 2 விஷயம் இருக்குது. அதாவது ஒரு ஹேர் இப்படி நம்ம தலையிலேருந்து எடுக்கும்போது அது ரூட்டோட இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஹேர் இப்படி சிம்பிளாக கட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த டிஎன்ஏவை எடுக்க முடியாது. பட் கிரைம் சீனில் கிடைச்ச இந்த 3 சின்ன சின்ன ஹேருமே ரூட் இல்லை அப்படிங்கிறதுனால அன்ஃபார்ச்சுனேட்டாக கொலைகாரனோட டிஎன்ஏவை இந்த கிரைம் சீன்லேருந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. ஜென்ரலாக நம்ம நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். எந்த மாதிரி கேசஸ் கோல்டு கேஸாக மாறும் அப்படின்னா, ஒன்று சஸ்பெக்ட் இருக்காது, எவிடென்ஸும் இருக்காது, எந்த ஒரு ப்ராக்ரஸும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேஸ் தான் கோல்டு கேஸாக மாறும். பட் இந்த ஆமியோட கேஸை பொறுத்த வரைக்கும் சஸ்பெக்ட் அப்படின்னு யாருமே கிடையாது. பட் கிரைம் சீனில் கிடைச்ச நிறைய தடயங்களும் அழிஞ்சு போனதுனால ரொம்ப லிமிட்டடான ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கிறதுனால இந்த ஆமியோட கேஸை என்ன மாதிரி ப்ராக்ரஸ் பண்ணுறதுனே போலீஸுக்கு தெரியல. அடுத்தடுத்து போலீஸுக்கும் நிறைய ப்ரியாரிட்டி கேஸ் வரும்போது இந்த ஆமியோட கேஸோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த ஆமி கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் கம்ப்ளீட்டாக கோல்டு கேஸ் ஆயிடுது. இது என்னதான் கோல்டு கேஸாக இருந்தால் கூட இந்த கேஸில் இடைப்பட்டப்பட்ட பல வருடங்கள் எந்தவித ப்ராக்ரஸும் இல்லாமல் இருந்தால் கூட போலீஸும் சரி இந்த ஆமியோட குடும்ப உறவுகளும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிகப்பெரிய பரிசு தொகையை அறிவிக்கிறாங்க. இந்த கொலைகாரனை பற்றி, இந்த கம்பாசிட் ஸ்கெட்சில் இருக்க கொலைகாரனை பற்றியோ இல்லை ஆமியோட கடத்தல் வழக்கை பற்றியோ கொலை வழக்கை பற்றியோ ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள், உங்களுக்கு பரிசு தொகை தர்றோம் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக அறிவிச்சிட்டே இருக்காங்க. இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போகுது. ஆமி கொலை செய்யப்பட்டு 29 வருஷம் கழித்து 2019 வருஷம் இந்த கேஸில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. ஒரு பெண்மணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் ரொம்ப வருடமாக இந்த ஆமிங்கிற குழந்தையோட கொலை வழக்கை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், அதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி போலீஸும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு டீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். எப்போ இந்த ஆமி கடத்திட்டு கொலை செய்யப்பட்டாங்களோ அன்றைக்கி அவனோட பிஹேவியர் ரொம்ப வியர்டாக இருந்தது. எப்போவும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வர்றவன், அன்றைக்கி பல காரணங்களை சொல்லி ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தான். அதுவும் நைட்டு 10 மணி இருக்கும், எனக்கு திடீர்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். ஆமிங்கிற ஒரு பொண்ணை காணோன்னு தேடிட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன், அதை பற்றி ஏதாவது நியூஸில் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல, அந்த மாதிரி எதுவுமே நியூஸில் வரல, இவன் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆமிங்கிற ஒரு பொண்ணை பற்றி சொல்கிறான், அதை பற்றி டிவியில் நியூஸில் எதுவுமே வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ஃபோனை வச்சிடறாங்க. பட் எப்போ இவங்க ஃபோனை வச்சாங்களோ 10:30 அடுத்த 1 ஹவருக்குள்ளே தான் இந்த ஆமியை பற்றியான நியூஸ் டெலிவிஷனில் வர ஆரம்பிக்குது. தட் மீன்ஸ் ஆமிங்கிற ஒரு சின்ன பொண்ணு காணாமல் போகிறா அப்படிங்கிறது மீடியாவுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடியே இவனுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிற டவுட் இவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு. இப்படி பலவிதமான விஷயங்கள் இவங்க மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும்போது, பட் எதுக்காக இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை ஹோல்ட் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல, 29 வருஷம் கழித்து போலீஸ் கிட்ட வந்து இந்த தகவலை சொல்லி மேபி என்னோட முன்னாள் காதலர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அவனை கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா நிறைய தடயங்கள் கிடைக்கலாம்ங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இந்த பெண்மணி சொல்கிற தகவலை மேலும் உறுதிப்படுத்துகிற மாதிரி எப்போ ஆமியோட உடலை போலீஸ் கிரைம் சீனில் கண்டுபிடிக்கும் போது ஒரு 2 ஹேர் சாம்பிள் கிடைச்சது, அதை தவிர 2 ஃபைபர் மெட்டீரியல் கிடைச்சது. அந்த ஃபைபர் மெட்டீரியல் கோல்டன் கலரில் இருந்தது. ஸோ இப்போ இந்த கேஸில் 29 வருஷம் கழித்து சஸ்பெக்டாக வர்ற டீன் அப்படிங்கிற நபர் அப்போ ஒரு கார் வச்சிருக்காரு. அந்த காருக்கு உள்ளே இருந்த கார்பெட் எல்லாமே ஒரு மாதிரி கோல்டன் கலரில் ப்ரௌனிஷாக இருந்ததுனால மேபி கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஃபைபர் மெட்டீரியல் இவரோட கார்லேருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இப்போ லிங்க் பண்ணுறதுனால மேபி 29 வருஷமாக நம்ம தேடிட்டு இருக்க கொலைகாரன் இந்த டீனா ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் இப்போ அவனை வலை வீசி தேடுறாங்க.
பட் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் இப்போ இந்த டீனை வலை வீசி தேடிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த டீன் நடந்து வர்றான். சார், என்ன ஏதோ தேடிட்டு இருந்தீங்களாமே, என்ன மேட்ரு அப்படிங்க மாதிரி கேட்கும்போது இப்படி போலீஸே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லும்போது இந்த ஆமிங்கிற பெண்ணை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நல்லாவே தெரியுமே, ஐ திங்க் நான் அவங்க அம்மா கூட வேலை பார்த்துருக்கேன், அதனால் இந்த ஆமியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சரி இந்த ஆமி கூட நீ ஃபோனில் பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. ஐ திங்க் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க அம்மா மார்க்லெட்டுன்னு நினச்சி நான் அந்த குழந்தையோட பேசிகிட்டு இருந்தேன், மற்றபடி எனக்கு அவ்வளோ ரொம்ப பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி இப்போது நீ அந்த குழந்தைய உன்னோட காரில் எப்போயாவது கூட்டிகிட்டு போயிருந்திருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் அவனோட பிஹேவியர் பயங்கர வித்தியாசமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. மனநலம் சரியில்லாத ஒரு நபர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைய நான் காரில் கூட்டிகிட்டு போயிருக்கலாம், போகாமையும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ போலீஸுக்கு பயங்கர கடுப்பாச்சு. சரி ஓகே, அந்த குழந்தையை நீ கொலை பண்ணே அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை, ஐ எம் நாட் ஷுர், என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறான். சரி அந்த க்ரைம் சீனில் உனக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு டிஎன்ஏ தடயங்கள் இருக்கும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். ஏன், மேபி ஷுர், கண்டிப்பாக அந்த க்ரைம் சீனில் இருக்கலாமே. மேபி யாரோ ஒருத்தர் என்னை பிளாட் பண்ணி என்னை அந்த கொலையில் மாட்டி விடுறதுக்காக இந்த எவிடன்ஸ் அந்த க்ரைம் சீனில் விதைச்சிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் சொல்கிற தகவல் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. ஒரு பைத்தியக்கார மாதிரி, மனநலம் சரியில்லாத மாதிரி பேசுகிறான். பட் ஒன்று மட்டும் போலீஸுக்கு புரியுது, இவன் நடிக்கிறானா இல்லை உண்மையிலே மனநலம் சரியில்லாமல் பேசுகிறானான்னு தெரியல. பட் இவனுக்கும் இந்த ஆமியோட கொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன், இவன் தான் அந்த ஆமியை கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கறத எல்லாருமே உறுதியா நம்புறாங்க. போலீஸோட இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இன்னொரு எவிடன்ஸும் போலீஸ் கிடைக்குது. அதாவது ஜென்ரலா கொலைகாரங்களோட பேட்டர்ன் எப்படின்னா, கொலை பண்ணி ஒரு விக்டிமோட உடலை ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், 99% அந்த கொலைகாரங்க அந்த இடத்துக்கு திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு காரணத்துக்காண்டி வருவாங்க. ஒன்று, போலீஸ் அந்த ஏரியாவில் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க திரும்ப அந்த இடத்துக்கு எதுக்கு வருவாங்கன்னா, தே ஹாவ் டு ரீலீவ் த மொமெண்ட், அந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணோம், தூக்கி போட்டு போனோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல நின்று அப்படி கண்ணை மூடிட்டு நினச்சி பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அவங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி காரணத்துக்காண்டி தான் திரும்ப வருவாங்க. ஸோ எப்போ இந்த ஆமியோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ போலீஸ் என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா, இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் திரும்பவும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இவங்க உடலை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டயத்துலேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 24 மணி நேரமும் அந்த க்ரைம் சீனில் உட்காந்து இந்த ஏரியாவுக்கு என்ன காரெல்லாம் வந்துட்டு போகுது அப்படிங்கிற நம்பரை நோட் பண்ணி வச்சுட்ருக்காரு. அப்படி அவர் நோட் பண்ண லிஸ்ட்டில் இந்த டீனோட கார் நம்பரும் இருக்கிறதுனால ஆமியோட உடல் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு சில நாட்கள் கழித்து அவன் வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறதையும் போலீஸ் உறுதிப்படுத்துகிறாங்க. போலீஸுக்கு இந்த டீன் மேலே சந்தேகம் இருக்கிறதுனால உன்னோட வீடு நாங்கள் சோதனை போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டீன் முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறான். பட் இவன் மறுப்பு தெரிவித்தானா, இவன் தான சஸ்பெக்ட் அப்படின்னு போலீஸ் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு இந்த டீனோட வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஈவன் அதில் பலவிதமான தடயங்கள் கிடைக்குது. பட் அது என்ன மாதிரி தடயங்கள் அப்படிங்கிறத பொது வெளியில் இதுவரைக்கும் போலீஸ் தெரிவிக்கல. இந்த கேஸோட ப்ராக்ரஸ் இன்னுமே போயிட்டு இருக்கு. பட் இப்போ வரைக்கும் இந்த டீனை அரெஸ்ட் பண்ணி இவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாரன்சிக் தடயங்களோ ஃபிசிக்கல் எவிடன்ஸோ டைரக்ட் எவிடன்ஸோ போலீஸ் கிட்ட இல்லை. அந்த எவிடன்ஸை தான் போலீஸ் இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டீனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு ஆகுது. இப்போ இல்லாட்டா கூட என்னைக்காவது ஒரு நாள் பல தடயங்களை வச்சு இந்த டீனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போலீஸ் இப்போ வரைக்கும் இந்த கேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் மட்டுமல்ல, பொதுமக்கள் மட்டுமல்ல, கொலை செய்யப்பட்ட ஆமியோட குடும்ப உறவுகள் எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் நான் கூட என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஆமியை இந்த டீன் தான் கொலை பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவன் போலீஸ் கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போதும் சரி, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, ப்ளஸ் அவன் 10 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி ஏதாவது நியூஸ் வந்துச்சா, ப்ளஸ் க்ரைம் சீனுக்கு திரும்ப வந்தது, இப்படின்னு பலவித தடயங்களை வச்சு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது இந்த டீன் தான் ஆமியை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸோட ப்ராக்ரஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் நிறைய கேஸில் நான் சொன்ன மாதிரி ஆமி இறந்து போகட்டு, அவங்க குடும்பத்தில் ஒரு பயங்கரமான மன அழுத்தம் நிகழ ஆரம்பிச்சு அதில் இந்த ஆமியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே மனசு சரியில்லாமல் பிரிஞ்சிட்டாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு, ஆமியோட அம்மா மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடியாவது ஆமியை கொலை பண்ணது இந்த டீன் அப்படிங்கிறதாவது உறுதி செய்யப்பட்டு அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தா ஒரு மன நிம்மதியோட அவங்க இந்த உலகத்தை விட்டு
போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்த இந்த ஆமியோட கேஸ் மாதிரி பல சாயல்களில் இருக்கிற நிறைய கேஸை பார்த்தோம். ஈவன் நான் ரீசெண்டாக போட்ட கேஸ் கூட இது மாதிரி இருந்தது. பட் இந்த கேஸை இன்றைக்கி நான் சொல்லணுங்கிற விருப்பப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஈவன் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா மார்கரெட் கூட தன்னோட குழந்தை ஆமிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார் கூட பேசக்கூடாது, அவங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது, யார் கூட வெளியில் போகக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ சொன்னால் கூட இந்த கிரிமினல்ஸ் ரொம்பவே அவுட் ஆஃப் த பாக்ஸில் திங்க் பண்ணுறாங்க. இப்போ மேபி இந்த ஆமி கிட்ட போயிட்டு உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னால் அந்த குழந்தை வராது, உங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கிளவராக இந்த கிரிமினல்ஸ் திங்க் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, என்ன ஃபார்மேட்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்மளை அப்ரோச் பண்ணால் கூட அம்மா அப்பா கிட்டேருந்து மறைக்காமல் எல்லா உண்மையும் சொல்லலாம். மேபி இப்போ ஆமி என்ன பண்ணியிருக்கலாம், சரி ஓகே உங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கி தர்றேன் அப்படிங்கிறத அவங்க அம்மாட்ட சொல்லாமல் இருந்துக்கலாம், அட்லீஸ்ட் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கலாம், அவங்க சகோதரர் சார்லஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம், யாராவது ஒருத்தர்கிட்டையாவது சொல்லியிருந்தால் இன்னும் ஆமியோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சர்ஸ்ங்கிறது பேசிக்காக சொல்லிக் கொடுக்க வேண்டியது. இப்போ அதையும் தாண்டி பல ஃபார்மேட்டில் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் குழந்தைகளை கடத்திட்டு இந்த மாதிரி தவறாக நடந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்ன வேணாலும் நீ சொல்லுப்பா, நீ என்ன வேணாலும் பண்ணு, எதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், என்ன வேணாலும் பண்ணு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு மூணாவது நபர் உங்கள் அம்மா அப்பா கிட்ட இதை சொல்லாத அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத குழந்தைகள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஸோ அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை விஷயத்தை குழந்தைகளோட மனசில் ஆழமாக பதிய வைக்கணும். இந்த ஆமியோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். சில்ட்ரன் பை.